ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் சிட்டி லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கேக் தான். அது என்ன கேக் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருந்தபடியே ரெடி பண்ணிடலாம். இனி பேக்கரிக்கு போக தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே சூப்பரான கேக்கு, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். முந்திரி, பாதாம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், திராட்சை, செரி, பிளாக் திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஜூஸ் எடுத்திருக்கேன், கிரேப் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நட்ஸாக நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா ஆரஞ்சு ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், சூப்பராக தான் இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன், கிரேப் ஜூஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நட்ஸும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுறேன். ஒரு 2 hours வந்து நல்லா ஊறட்டும். இது ஜூஸோடு நல்லா ஊறும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நட்ஸு ஃபுல்லாக. அதனால் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம், ஒரு 2 hours ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாடி எடுத்திருக்கேன், 3/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு 2 பட்டை 3 ஏலக்காய் 2 லவங்கம் பீஸ் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம், பொடி பண்ணிடலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கேக்குக்காக, அதனால தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்து இருக்கிறது. இப்போ வந்து பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் 1/2 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், 100 கிராம் இருக்கும். நல்லா வந்து தண்ணி விடாமல் அப்படியே வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. கலர் பாருங்கள் மாறுது, கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும். நம்ம கலந்து விட பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. கலர் வந்து நல்லா தேன் கலர் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போது ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி சுட தண்ணி தான் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விடுங்க, பச்சை தண்ணி விடாதீங்க, தெறிக்கும். சுட தண்ணி விடும்போதும் கேர்ஃபுல்லாக விடுங்க, கொஞ்சம் தெறிக்கும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கேன். கலந்து விட பாருங்கள் நல்லா தேன் கலர் வந்திருக்கு, கொஞ்சம் டார்க்காகவும் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிடலாம். புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான், வாசனை இல்லாத ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சல்லடை எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க சுகர், பட்டை, லவங்கம், ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கிறது இப்போது சல்லடை போட்டு ஜலிச்சிடலாம். ஏன்னா வந்து அதில் வந்து பாருங்கள் அரைப்படாமல் இருக்குது, அதனால் அதனால் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், 250 கிராம் மைதா மாவு இது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிச்சு விட்டுறேன், கட்டைகள் இல்லாமல் ஜலிச்சாச்சு. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிங்க, அதையும் ஜலிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம நட்ஸ்னால் வந்து ஊற போட்டிருக்கோம், கிரேப் ஜூஸ் கூட அதை எடுத்து அந்த நட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போது நான் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டுட்டு நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணி கலந்து விட்டுடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுடுறேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, திடமான பக்குவத்துக்கு ஆட் பண்ணி கலந்து விட்டுடுங்க. வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன், ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதனால் அதையும் கலந்து விட்டுடுறேன். நீங்கள் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக பாருங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுறேன், அவ்வளோதாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பத்தலை அப்படின்னும்போது சுகர் சிரப்பு, பால் கூட நீங்கள் ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இப்போது
கேக்கு செய்யறதுக்காக கேக்கு டீன் எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டு தடவி விட்டுட்டு மைதா மாவு அப்படியே பாருங்கள் தூவி விட்டுடுறேன். நீங்கள் பட்டர் ஷீட்டு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டர் ஷீட்டு போடாமல் மைதா மாவுலேயே அப்படியே பாருங்கள் நல்லா சுற்றி இந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டர் எடுத்து அப்படியே நம்ம வந்து விட்டுடலாம். பாருங்கள் இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அளவு பாருங்கள் கெட்டியாக நல்லாயிருக்கு. இப்போது அப்படியே விட்டுட்டு லைட்டாக வந்து கேக் டீன்னா அப்படியே தட்டி விட்டுடலாம். ஏர் பபுள்ஸ்னால் ரிலீஃப் ஆகும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் வந்து கடாய் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாண்டு போட்டு ஹீட்டாக இருக்குது. இப்போ கேக் டின்னை எடுத்து உள்ளே வச்சுட்டு தட்டு போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு பேக் ஆகிருக்கு. இந்த டைமில் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்க செரி முந்திரி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டெக்கரேஷனுக்காக தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து அழகாக போட்டு விட்டுடுறேன். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். டியூட்டி ஃப்ரூட்டினா நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த கேக்கு கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளம் கேக் அப்படின்னாவே நட்ஸ்னால் போட்டு இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டினா போட்டு செஞ்சால் தான் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஈவனாக நான் வந்து அப்படியே பரப்பி போட்டாச்சு. நட்ஸு ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்கவே. இப்போது மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1/2 hour ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கேக்கு நல்லா பேக் ஆகிருக்கு, ஆனால் செரி வச்சது உள்ளே அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு. நீங்கள் கத்தி விட்டும் பார்க்கலாம், ஒரு குச்சி எடுத்து இது மாதிரியும் பார்க்கலாம். பாருங்கள் கேக்கு ஒட்டவே இல்லை குச்சியில், கேக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் நீ உங்களுக்கு வந்து மாவு ஒட்டிட்டு வந்ததுன்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போது செரி உள்ளே போனாலும் நான் மறுபடியும் ஒரு செரி எடுத்து அந்த இடத்துலையே அப்படியே வைக்கிறேன், அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ கேக்கு ஆறிடுச்சு, 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ அப்படியே சுற்றி கத்தி விட்டு எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். பாருங்கள் மாற்றிட்டேன். அந்த கேக்கினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கவே, நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. இப்போது நான் கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம இப்போ பார்க்கலாம், கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த மாதிரி கிறிஸ்மஸுக்கு அழகாக சிம்பிளான ஈஸியான முறையில் நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் கேக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணியாச்சு, எடுத்து காட்டுறேன். எந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த நட்ஸு டியூட்டி ஃப்ரூட்டி அந்த கிரேப்ஸ்னால் பாருங்கள் நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது. இந்த கேக்கு ரெடி பண்ணதுக்கு 45 மினிட்ஸ் தான் ஆச்சு. சிம்பிளான ஈஸியான முறையில் கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் நெல்சன், எப்படி வர்ற மாதிரி ஒரு சின்னதை கியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அங்கே ஆல்னா ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ஓகே பாய் பாய், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.